இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற 1222 இடங்களை நடைபெற்றுக் கொண்டிருந்த கழக சாதனை விளக்க பொதுக்கூட்டம் அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்டு அவரே நம்முடைய நம்முடைய தொகுதியை தேர்ந்தெடுத்து நம்முடைய மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து இந்த இடத்தில் மிகப்பெரிய அளவிலே ஒரு கூட்டம் நடைபெற வேண்டும் என்பதை மாவட்ட கழக செயலாளர் சொல்லி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திடீரென அறிவித்த காரணத்தினால் இடத்திற்காக மாவட்ட செயலாளர் அங்கும் எங்கும் அலைந்த பொழுது கடைசியாக இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தோம். தேர்ந்தெடுத்த பொழுது இந்த இடம் மிகப்பெரியதாக இருக்கிறது என்ற அளவிலே நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் நீங்கள் எல்லாம் உட்கார்ந்திருப்பது இன்றைக்கு எடுத்து முடித்து கொண்டு உட்கார்ந்திருப்பதை பார்த்தால் இந்த இடமே பத்தாது. காஞ்சி மாவட்ட கழகம் நடத்துகின்ற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் குறிப்பாக அன்பு தலைவர் தளபதி அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி இதை விட 3 மடங்கு கூட்டம் வெளியிலே நின்று கொண்டிருக்கிறது. ஒரு மணி 2 மணி நேரத்துக்கு முன்னாலே கூட்டம் நிறைந்து ஒழிப்பதை அன்பு தம்பி தாமு அன்பரசன் அவர்களுக்கு தொலைபேசி வழியாக வந்து விட்டது. வீடியோ வந்துச்சு, அதை பார்த்துட்டு பயந்து போயிட்டோம். ஒரு பக்கம் மழை மிரட்டிட்டு இருக்குது, மறுபக்கம் தலைவர் புறப்படுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. லேட் ஆகுதுன்னா 6 மணிக்கு மேலே புறப்படலான்னு காலையிலே சொல்லிட்டு தான் மேலே போனாங்க, ஓய்வு எடுக்க போனாங்க ஞாயிற்றுக்கிழமை. ஸோ 6 மணிக்கு வருவார்னா 6:01 கீழே இறங்கிட்டார். இறங்கி வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தா வழியெல்லாம் ஒரே கும்பல். நம்முடைய கழகத்தோழர்களுடைய வாழ்த்தொலி முழக்கம். 2 ஆண்டு சாதனைகளில் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அவர்களை பாராட்டுவதற்கு நான் போதாது. அறிஞர் அண்ணா அவர்களே பாராட்டி விட்டார்கள். அண்ணா அவர்கள் மிகச்சிறிய வயதில் இவருக்கு அரக்கால் சட்டை போட்டிருந்தபோது கூப்பிட்டு வாழ்த்தினார் அண்ணா அவர்கள். அதே போல தலைவர் கலைஞர் அவர்கள் வாழ்த்தினார்கள். அவரை வாழ்த்துகின்ற பொழுது சிறப்பாக உழைப்பு 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 என்று 3 சொற்றொடரில் அவரை வாழ்த்தினார்கள். இது கலைஞர் அவர்கள் தன்னுடைய தந்தையாராக இருந்தாலும் கட்சித் தலைவர் என்ற முறையில் கழக தொண்டனை வாழ்த்துகின்ற நிலையில் அன்றைக்கு அன்பு தலைவர் தளபதியார் அவர்களை அப்படி வாழ்த்தினார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக வேறு மாநிலத்தில் பிறந்தவர் இந்த நந்திய நாட்டிற்கு தலைமையேற்று பிரதமராக இருந்த விபி சிங் அவர்கள் இங்கிருந்து தலைவர் தளபதி அவர்களை தனியாக அழைத்து தன்னுடைய இல்லத்தில் விருந்து கொடுத்து அவருடைய செயல்திறனை பாராட்டதின் பக்கத்தில் இருந்தே கவனித்தவர். அந்த அளவுக்கு டெல்லியிலே அவருடைய இல்லத்தில் விருந்து வைத்து தலைவர் தளபதி அவர்களை பல 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவரை பாராட்டதின் பக்கத்தில் இருந்து பார்த்தவர். இப்படிப்பட்ட பாராட்டுக்குரிய தலைவர் அவர்கள் முதலிலே அவரை மேயர் தேர்தல் நிறுத்தி வைத்து 1996 2001 வரைக்கும் மேயராக இருந்தார். மிகப்பெரிய புரட்சியை சென்னையிலே செய்தார். சிங்கார சென்னையாக சென்னையை ஆக்கி காட்டினார்கள். 2001 திருப்பி நிறுத்தப்பட்டார். திருப்பி நிறுத்தப்பட்டு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை மேயர் தேர்தலில் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற அவரை உடனடியாக அவர் அந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று எண்ணி பொறாமை காரணமாக காட்பொழிச்சு காரணமாக ஜெயலலிதா அவர்கள் புதிய சட்டம் ஒன்றையே கொண்டு வந்து ரெண்டில் எது வேணும் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவியா மேயர் பதவியா என்று கட்சித் தலைவர் கேட்க வேண்டிய கேள்வியை எதிர்கட்சித் தலைவர் கேட்டு அன்றைக்கு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார். அதன் விளைவாக மேயர் பொறுப்பை புறந்தள்ளிவிட்டு சட்டமன்ற உறுப்பினராக அன்பு தலைவர் அவர்கள் நீடித்தார்கள். அதற்கு பிறகு உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார்கள். உள்ளாட்சித்துறை பொறுப்புக்கு பிறகு துணை முதல்வராக பொறுப்பேற்றார்கள். இந்த காலகட்டத்திலெல்லாம் அவர்கள் நிகழ்த்திய சாதனைகள் 1000, 2000, 1000 சொல்லலாம். மழை மிரட்டி கொண்டிருக்கிறது. என்னுடைய அன்பு தோழர்களே, 7வது முறையாக இன்றைக்கு சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 133 சட்டப்பேரவை உறுப்பினரோடு இன்றைக்கு ஆட்சியிலே கோட்டையிலே இன்றைக்கு அன்பு தலைவர்கள் தளபதி அவர்கள் அமர்ந்து அரிய பெரிய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்திய நாடே வீக்கின்ற அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறார். மோடி அவர்கள் நமக்கு எதிரியாக இருக்கலாம், நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கலாம், நமக்கு பிடிக்காதவர் தான். ஆனால் அவர் தலைவர் அவர்களை பாராட்டுவதை நான் பக்கத்திலிருந்தே பார்த்தவன். நான் காது குளிர கேட்டுக்கொண்டிருக்கிறேன், தினந்தோறும் கேட்டுக்கொண்டேன். பேசுறது வேற பேசிக்குவோம், ஆனா அவரை பாடுறத பாராட்டுறதுல கொஞ்சம் கூட மிச்சம் சொச்சல்ல, நிறைவாக பாராட்டுவார். உண்மையிலே பாராட்டுவார். அவரே எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம், நமக்கு பிடிக்காதவருக்கு அந்த அடுத்த தடவை அவரை நிச்சயமா ஆட்சிக்கு வரக்கூடாது. நம்ம பொறுப்பு பொறுப்புணரோடு பணியாற்றி கொடுக்க அதான் அந்த கூட்டம்.
இப்படி பணியாற்றி கொண்டிருந்தாலும் அவர் தனிப்பட்ட முறையில் தலைவர் 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 தளபதி அவர்களை பாராட்டுகிறோம். தனி அவர் எப்போ பார்த்தாலும் ஏர்போர்ட்டில் இறங்குவார், இறங்கின உடனே தலைவரை கட்டி தழுவுவார். தழுவுறது மட்டுமல்ல, அம்மா நல்லா இருக்காங்களா, கவிஸ் அம்மா என்று அம்மா பற்றி குடும்பத்தில் ஒரு மூத்த உறுப்பினரை போல அவரை கேட்பதும் சாரிப்பதும் இது நாடர்ந்த உண்மை. அந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய பிரதமர் கூட தவிர்க்க முடியவில்லை, அவரை பாராட்டுவதை தவிர்க்க முடியாத நிலையை இன்றைக்கு இருக்கிறார்கள். நான் சொல்லிக்கொள்ள நிறைய நேரம் பேச முடியாது, எல்லாம் காஞ்சிபுரத்தில் தம்பி சுத்தர் நடத்துல கூடுதலும் நாளை மறுநாள் பேசிக்கலாம். முதல்ல ஆட்சிக்கு வர்றார், கொரோனாவுக்கு 4000 ரூபா குடும்ப நிதியாக கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 4426 செலவில் கட்டணம் இல்லாத பேருந்தை தன்னுடைய சகோதரிகளுக்கு மகளிருக்கு நான் நிறைவேற்றுவேன் என்று நிறைவேற்றி கட்டுவேன். இன்றளவும் நிறைவேற்றி கண்டிருப்பவர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள். அரசு பள்ளி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபா, அந்த 1000 ரூபாய் எதுக்குன்னா உயர்கல்வி போகணுங்கிறதுக்காண்டி அவங்களுக்கு 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறார். 350 கோடி உயர்கல்விக்காக செலவு செய்து கொண்டிருக்கிறார். குடும்ப பெண்கள் உரிமை தொகை செப்டம்பர் 15 அவரே அறிவிச்சிட்டார், வரப்போகுது. எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கு, எல்லா சகோதரிகளும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. 8,57,000 குழுக்களுக்கு 47,000 கோடி வங்கியிலிருந்து கடன் பெற்று இன்றைக்கு அரசு கொடுத்திருக்கிறது அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தான் அதற்கு காரணம். 40% அரசு பணிகளில் இன்றைக்கு இடஒதுக்கீடு பெண்களுக்காக, இதெல்லாம் பெண்களுக்கு. 2,72,000 கோடி முதலீட்டில் 222 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், 4 லட்சம் பேருக்கு வேலை. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் ஒன்றே ஒன்று கடைசியாக சொல்ல வேண்டியது, ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அவர் ஆற்றிய பணிகள், ஆற்றிக்கொண்டிருக்கின்ற பணிகள், எண்ணிலடங்காத பணிகள் போய்கொண்டே இருக்கிறது. அவர் சொல்லது சொல்லாது எல்லாம் போய் தேர்தலில் இருக்கிற இருக்கிறது இல்லாத எல்லாமே அவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த அளவோடு நான் நிறுத்துகிறேன். ஆனால் ஒன்றை மட்டும் நான் விட மாட்டேன். என்னவென்றால், 3 நாளைக்கு முன்னாள் கடந்த 3ஆம் தேதி ஒரு அறிவிப்பு சுட்டறிக்கை அனுப்பப்படுகிறது. பிரசார் பாரதியினுடைய நிர்வாகம், ஒலி ஒளி அமைப்பினுடைய நிர்வாகம், தலைமை நிர்வாகம் ஒரு அறிவிப்பை ஒரு அறிக்கையை அந்தந்த நிர்வாகத்துக்கு அனுப்பியிருக்கிறது. என்ன அறிக்கை அனுப்பிச்சிருக்காங்கன்னா, இனிமேல் இன்று முதல் தொலைக்காட்சியிலும் அதே போல ரேடியோவில் ஒலிபரப்பு சாதனங்களாக இருக்கின்ற அந்தந்த இடத்துல எல்லாம் இனிமேல் ஆல் இண்டியா ரேடியோ என்று சொல்லக்கூடாது, ஆகாஷ்வாணி என்று சொல்லணும், பழைய புராணத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன வன்மம் இருக்கிறது அவர்களுடைய ஊனில் உயிரில்? எப்படி நம்முடைய ஊனில் உயிரில் தமிழ் 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 என்று இருக்கிறதோ, அவர்களுக்கு எப்படின்னா இந்தியை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், இந்தியை கொண்டு வரணும், இந்தியை கட்டாயமாக்கணும் என்று ஆகாஷ்வாணி என்று சொல்ல வேண்டும் என்று ஒலிபரப்புத்துறை இன்றைக்கு கட்டளையிட்டிருக்கிறது என்றால், என்ன தமிழ என்ன இழிச்சவாயினா, இங்கே உட்காந்துருக்காங்களே கடல் போல் இன்னைக்கு உட்காந்துருக்காங்களே கழகத்தோடர்கள், வீர இளைஞர்கள், இவங்க எத்தனை போராட்டத்தை பார்த்துருப்பாங்க. 1965 அன்பு தலைவர் தளபதி அவர்கள், அவருடைய தந்தையார் அண்ணன் கலைஞர் அவர்கள் நடத்திய வீர போராட்டம், மிகப்பெரிய போராட்டம் அண்ணா முன்னிலை வைத்தார். ஆனால் நடத்தியது அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள். கலைஞர் அவர்கள் நடத்திய இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1965 நடைபெற்றதே, அது மறந்து போய்விட்டதோ என்பது எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அதை ஞாபகப்படுத்த வேண்டுமானால், இன்னுயிர் கொடுத்தால் ரத்தம் சிந்தியாவது நம்முடைய தமிழை காப்பாற்ற வேண்டும் சொல்றார் தாகூர் சொல்லியிருக்கார். தாகூரே ஆகாஷ்வாணி சொல்லியிருக்கார். தாகூர் ஆகாஷ்வாணி இந்தியில சொல்ல சொன்னா, எங்க பாரதி சொன்னாரு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். பாரதியார் சொல்லலையா? இன்ப தமிழ் மொழி எனது சொல்லலையா? பாரதியார் சொல்லலையா? பாரதியோ பாரதியார் சொல்ல என்ன, தேசிய கவிஞர்கள் இல்லையா அவர்கள்? இந்த நாட்டை பற்றி கவலைப்படாதவர்களா? தாகூர் மட்டும் தான் கவலைப்படுவாரா? உனக்கு எப்படி இந்தி முக்கியமோ அதே போல இங்கே வீர இளைஞர்களுக்கு, தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை இளைஞர்களுக்கும் தமிழ் முக்கியம். இந்த தமிழை விட்டு கொடுத்து எந்த ஆட்சியும் நடத்த வேண்டிய அவசியமும் கிடையாது, அப்படிப்பட்ட நிலையும் எங்களுக்கு வராது. நேருக்கு நேராக இந்தி எதிர்த்து போரிட்ட தோழர்கள், அன்பு நண்பர்கள், இன்றைக்கு அன்பு தலைவர் தளபதிகள் முன்னாலே உட்கார்ந்தவர்கள் கடல் போல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை சுற்றி வீர இளைஞர்கள் சுற்றி சுற்றி வருகிறார்கள். என்ன ஆணையிட வேண்டுமோ அந்த ஆணையை தலைவர் கலைஞர்கள் தலைவர் தளபதியிலிருந்து பெற நினைக்கிறார்கள். ஆணையை பெற்றால் இந்த அகிலமே அதிர்ந்து போகக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவார்கள். அது தமிழுக்காக இருக்கலாம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.